என் இனிய தமிழ் மக்களே, வணக்கம். ட்ரூ கோல்ட் நேயர்களே, இது வரைக்கும் ட்ரூ கோல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதானே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ஒரு மோட்டருக்கோ லைட்டுக்கோ ஒரு அடிஷனல் ஒயர் பாக்ஸுக்கோ நம்ம வந்து இப்போ ஒரு ஒயரை வந்து ப்ளக்கில் இருந்து எடுப்போம். இப்போ வந்து ஒயரை நேரடியாக செருவோம், அப்போ வந்து என்ன ஆகுன்னு பாருங்கள். இப்போ வந்து ஒரு ஒயரை செருவிடுவோம், ஒரு ஒயர் வெளியில் தான் இருக்குன்னு நல்லா கவனிங்க. அந்த சுவிட்சு ஆப்பில் இருந்தாலும் கூட அந்த சுவிட்சில் ராங் கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதாவது ப்ளஸ்ஸை இடது கையிலையும் மைனஸை வலது கையிலையும் கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ரிட்டர்ன் சப்ளை வரும். அதே போல் இப்போ சுவிட்சை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா சரியான கனெக்ஷனாக இருந்தாலும் கூட, இப்போ வந்து வலது பக்கம் ஒயரை நம்ம செருவிட்டு இடது பக்கத்து ஒயரை வெளியில் வச்சுருந்தா அப்படின்னாலும் அந்த ஒயரில் கரண்ட்டு வர்றது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வழியாக போகிற கரண்ட்டு இதில் ரிட்டர்ன் சப்ளை வரும். மோட்டருக்கோ லைட்டுக்கோ ப்ளக் பாக்ஸுக்கோ கொடுக்கக்கூடிய ஒயரில் இருந்து ஒரு தளவில் போகிற கரண்ட்டு மறுமுனைக்கு கரண்ட்டு வரும். அது தெரியாமல் நாம் சாக்கடிக்க வாய்ப்பு இருக்குது, உயிரே போயிடும். இந்த ப்ளக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த சின்ன பின்னு இருந்தனா இதில் போட்டுக்கிறதுக்காகவும், அதே நம்ம நார்மல் பின் வந்து இதில் போட்டுக்கிறதுக்காகவும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபைவ் பின் ப்ளக்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இப்போ இந்த ப்ளக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஷேப்பில் போட்டுக்கலாம், இந்த ஷேப்லேயும் போட்டுக்கலாம். அதுக்காக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை வந்து நம்ம அந்த சப்ளை பொறுத்த வரைக்கும் செக் பண்ணுறோம். இதில் பாருங்கள், இப்போ இந்த லைன் வந்து ரைட் சைடில் கரெக்டாக சப்ளை வரும், ஆனால் இதில் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த நியூட்ரல் இங்கே வர மாதிரி கொடுத்துருப்போம் கனெக்ஷன். இந்த சப்ளை இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வரும். அதனால் நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ளஸில் கொடுத்தா தான் சப்ளை ரிட்டர்ன் வரும், மைனஸில் கொடுத்துட்டு ப்ளஸில் கொடுக்கலாமில்லன்னு சொல்லி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இப்போ இதில் செருவீங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதில் சப்ளை வரும் நமக்கு. இதில் இப்போ கரண்ட் வந்து இதில் வரக்கூடிய கரண்ட்டு எந்த அளவு வருதோ அதே கரண்ட் இங்கே வரும். இங்கே வச்சா மட்டும் சாக்கடிக்காது, பாருங்கள். ரிட்டர்ன் சப்ளையில் வச்சாலும் நம்மளுக்கு சாக்கடிச்சு உயிர் போகும். நம்ம வந்து இந்த மாதிரி த்ரீ பின் டாப் போட்டு எடுத்துக்கிறது தான் சேஃப்டி. காரணம்னு பார்த்தீங்கன்னா டூ பின் டாப் போடலாம், அதுலேயும் நம்ம வசம் மாற்றி போடும்போது நம்ம அங்கே எடுக்கக்கூடிய இடத்துல நமக்கு வந்து நியூட்ரலும் பேஸும் சப்ளை லெஃப்ட் ரைட்டு மாறி மாறி வரும், அதனாலையும் நம்மளுக்கு சாக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பாயிரும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். இது மாதிரி ப்ளக் டாப் போட்டு எடுத்துங்க. நன்றி, வணக்கம்.